வணக்கம், நான் உங்கள் தாம்பர மோகன். இப்போ சொல்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 12 மணி, மதியம் 12 மணி போல் மேடவாக்கம் ஜங்ஷனில் ஹெல்மெட் இல்லாதனால எனக்கு ஃபைன் போட்டாங்க 100 ரூபா. ஓகேங்களா, இந்த 100 ரூபாயை வந்து பே பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு கேட்டார் சார்ஜென்ட். என்கிட்ட ஏடிஎம் இல்லை, கையில் பணமும் இல்லாதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேணால் கேஷாக கட்டிடுறேன்னா, இல்லை கேஷ் கட்ட முடியாது கார்டு தான் வேணுன்னாங்க, கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு திரும்ப நான் அக்கௌண்ட்டில் பே பண்ணி போடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது, ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது அந்த இந்த செலானோட நம்பர் ஆல்ரெடி பெண்டிங் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி டீட்டெயில் காமிச்சிது. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்குது. பெண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னால் பே பண்ண முடியல. இது எப்படி பே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால மண்டே ஒரு நேத்திக்கு, அதாவது மண்டேனா நேத்திக்கு மாலை ஒரு 4 மணி போல் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அந்த எஸ்எம்எஸ்ஸில் 1000 ரூபா ஃபைனுன்ற மாதிரி வந்தது. என்னடா 100 ரூபான்றது 1000 ரூபா வந்திருக்கு, என்னென்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நெட் சென்டர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவரை செக் பண்ண சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் சொன்ன மாதிரியே தான், நீங்கள் செலானில் இருக்க நம்பர் போட்டால் பெண்டிங் எதுவும் இல்லைன்னு காட்டுது, ஆனால் நீங்கள் அனுப்பிச்சா எஸ்எம்எஸ் மூலம் வந்தது 1000 ரூபா காட்டுது, என்னென்னு செக் பண்ணிக்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே, நேற்று சாயந்தரமே நம்ம ஈஸ்தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜென்ட்டை இதை பற்றி பேசினேன். பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த டைம்லேயே ஸ்பாட்லேயே கார்டு தேய்ச்சி பே பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்ல. ஏன் என்னென்னு டீட்டெயில் கேட்கும்போது மத்திய அரசு போட சொல்கிறது 1000 ரூபா ஃபைனு, ஆனால் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபைன் பண்ணுறதில்லை, 100 ரூபா தான் பண்ணுறோம், அந்த 100 ரூபாயே நீங்கள் ஸ்பாட்லேயே பே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துருக்காது. அவர் எனக்கு ஐடியா கொடுத்ததுன்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட கார்டில் பேமெண்ட் இல்லை கூட வேறு யாராவது ஃபைன் பே பண்ணும்போது அவங்ககிட்ட 100 ரூபா கொடுத்து நீங்கள் கார்டை தேய்ச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது. இப்போ இது 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணலன்ற ரீசன்னால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபார்வர்ட் ஆகி அவங்க இப்போ 1000 ருபீஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு ஃபைன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதுதான் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த வண்டி நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய லைசன்ஸ் நம்பர், இந்த வண்டியில் எதாவது நீங்கள் செய்யணுன்னாலோ இல்லை லைசன்ஸில் எது பண்ணணுன்னாலோ இந்த ஃபைன் கட்டாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் சொன்னேன். இதை ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி ஃபைன் வந்ததுன்னா நான் பே பண்ணுறேன்னு தயவுசெய்து யாரும் அங்கேருந்து விலகி வராதிங்க. அப்படி விலகி வந்துட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா போலீஸ் சார்ஜென்ட்டும் இருக்கக்கூடிய மிஷின்றது ஒரே மிஷின் தானா, அதனால் அந்த ஸ்பாட்டில் உங்களால் முடியலன்னா அடுத்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சார்ஜென்ட்டை யாருனையா பார்த்து கார்டில் இமிடியேட்டாக அன்றைக்கே பே பண்ணிவிடுங்க. அப்படி பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு என்ன மாதிரி 1000 ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம், டிஜிட்டல் இந்தியா. அதனால் நம்ம ஓட்டுநர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அவேர்னஸாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கட்டும்ன்றதுனால இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன். மேலும் இதனால் லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வழக்கறிஞர்கள் தொடர்பு கொண்டு பேசணும். பேசும்போது அவங்க என்ன சொன்னால், நம்ம லீகலாக நோட்டீஸ் அனுப்பலாம், ஆனால் அந்த பேமெண்ட்டு நீங்கள் கட்டலைன்னா இந்த ஃபைன் ஆகும் அப்படின்றது தான் லா இருக்குது. அதனால் நம்ம லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சோ இல்லை வழக்கு தொடர்ந்தோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுனால இதை நம்ம சமூகத்துக்கும் நம்ம பப்ளிக்கு தெரிய வேணுன்றதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.